ஹாய், ஹலோ, வெல்கம் டு லேர்னிங் சென்சிட்டி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கறது இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து 2018க்கான வரப்போகிற வேலை வாய்ப்புகள் பற்றின விவரங்கள் தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். ஸோ இந்த வேலை வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா விரைவில் வரப்போகுது, அதாவது இந்த நவம்பர் மந்த்துக்குள்ளே கட்டாயம் வரதுக்கான அதிக எதிர்பார்ப்புகள் இருக்குது. மேலும் இந்த எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது, என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் மற்ற விவரங்கள் அனைத்தையுமே இந்த வீடியோக்குள்ளே கொடுத்துருக்கோம். வீடியோ வந்து இறுதி வரைக்கும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணவும் மறந்துடாதீங்க. இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான பல விதமான ஜாப் நோட்டிஃபிகேஷன் இது போன்ற வரப்போகிற வேலைவாய்ப்பு தகவல்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம எப்போல்லாம் ஜாப் நோட்டிஃபிகேஷன் சம்மந்தப்பட்ட வீடியோ போடுறோமோ அப்போல்லாம் உங்கள் மொபைலோட நோட்டிஃபிகேஷன்லாம் அலர்ட் வந்துடும். ஸோ ஓகே, இப்போ இதை பற்றின விவரங்கள் அனைத்தையும் பார்க்கலாம். ஸோ இன்கம் டேக்ஸ் ரிக்யூர்மெண்ட் 2018. ஸோ லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியாவுக்குள்ள தான் வேலைவாய்ப்பு எடுக்க போகிறாங்க. ஸோ எவ்வளோ வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி பார்த்தோம்னா 20,000 மேற்பட்ட வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 20,750 போஸ்டிங் வந்து காலி பணியிடங்கள் வரப்போகுது. இந்த நவம்பர் மந்த்துக்குள்ளே அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ ஓகேங்களா, என்னென்ன போஸ்ட்லாம் கொடுத்துருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்ஸ்பெக்டர் ஆஃப் இன்கம், அதாவது இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இன்ஸ்பெக்டர் வேலை, அடுத்து பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர், அடுத்து வந்து டேக்ஸ் அசிஸ்டன்ட், அடுத்து வந்து பிஎஸ் கார்டு, அப்புறம் வந்து ஏஓ கார்டு, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரூப் சி, அப்புறம் டிஏ ஸ்டெனோ கிரேட் 2, அப்புறம் நோட்டீஸ் சர்வர் எல்டிசி அந்த டிபார்ட்மெண்ட்டில், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூ அசிஸ்டன்ட், அடுத்து வந்து டிரைவர், அப்புறம் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப்ட். ஸோ இத்தனை விதமான போஸ்டிங் வந்து வரப்போகுது. அடுத்து இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் 12th பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது, அப்படி இல்லைனா டிப்ளமா, அப்படி இல்லைனா எனி டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணக்கூடிய இது ஒரு வேலை வாய்ப்பு தான் வரப்போகுது. என்ன விவரம் அப்படின்றது அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷனில் நம்ம பார்க்கலாம். இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா ஜென்ரல் மற்றும் யுவர் கேடி 30 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஏஜ் லிமிட் இது எல்லாமே மற்ற ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஃபுல் எஜுகேஷன் அதாவது ஏஜ் லிமிட்லாம் என்ன அப்படின்ட்டு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் நம்மளால் தெரிஞ்சிக்க முடியும். ஸோ இது ஒரு டென்டேட்டிவான ஒரு ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து இதுக்கான சம்பளம் எவ்வளோ தராங்க அப்படின்னா இன்ஸ்பெக்டர் ஆஃப் இன்கம் டேக்ஸ் அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 44,000 பர் மந்த்து சம்பளம் கொடுக்குறாங்க. அடுத்து வந்து டேக்ஸ் அசிஸ்டன்ட் அதுக்கு வந்து 20,500 சம்பளம். அடுத்து மல்டி டாஸ்கிங் சாஃப்ட் 18,000 பர் மந்த்து வந்து கொடுக்குறாங்க. அடுத்து ஸ்டெனோகிராஃபர் கிரேடு 2 வந்து பார்த்திங்கன்னா 20,000 கொடுக்குறாங்க பர் மந்த்து. ஸோ மற்ற இதர போஸ்ட்டுக்கு எல்லாமே விரைவில் வந்து நம்ம அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷனில் செக் பண்ணலாம். அடுத்து இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி வச்சுருக்காங்க அப்படின்னா, ஸோ ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும், ஸோ அதுக்கப்புறம் இன்டர்வியூ உங்களுக்கு வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஒரு மெத்தடில் தான் ஸோ உங்களுக்கு வந்து ஆள் வந்து செலக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ ஓகே, இந்த வேலை இப்போ எப்போ தான் வரப்போகுது அப்படின்னு உங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஸோ உங்களோட எனக்கு அதிகமான எதிர்பார்ப்புகள் இருக்குது. மேபி இந்த நவம்பர் மந்த்துக்குள்ளே கட்டாயம் வரப்போகுது அப்படின்றது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். ஸோ வெயிட் பண்ணுவோம், வந்துருச்சு அப்படின்னா நம்ம சேனலில் இதுக்கான அஃபிஷியல் வீடியோ வந்து நம்ம சேனலில் கொடுப்போம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பதிவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இது போல் இன்ட்ரெஸ்டான வீடியோ தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வேலைவாய்ப்பு நாளைக்கே வந்துருச்சு அப்படின்னா யாரெல்லாம் அப்ளை பண்ண ரெடியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோக்கெல்லாம் மறக்காமல் கமெண்ட் பண்ண மறந்துடாங்க. ஸோ மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.